அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அருமையான பழைய காலத்து வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னா, காலடி மண் வசியம். ஒருத்தருடைய காலடி மண்ணை மட்டும் வைத்து கொண்டு அவங்களை எப்படி நம்ம வசியம் பண்ணுவது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது யாருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம விரும்பிய நபருக்காக பயன்படுத்தலாம். இப்போ யாராவது ஒருத்தரை நீங்கள் விரும்புகிறீங்க, அவங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, அவங்க கூட வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. ஸோ அவங்கள வசியம் பண்ணணும், அவங்களுடைய ஃபோட்டோ இல்லை, அவங்களுடைய உடைமைகள் எதுவுமே இல்லை, அவங்க நடந்து போன பாதையில் கொஞ்சோண்டு மண் இருக்குதா, அந்த மண்ணை மட்டுமே எடுத்துகிட்டு வந்து எப்படி நம்ம வசியம் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. எல்லாருக்குமே 100% கண்டிப்பாக இது வேலை செய்யும். ரொம்பவே பழமையான மெத்தட் இது. சப்போஸ் நீங்கள் விரும்பிய நபர் வந்து உங்கள் பக்கத்தில் இல்லை, அவங்கள பார்க்க முடியாது, இல்லை அவங்க வெளி நாட்டில் இருக்காங்க, வெளி ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த மெத்தடு உங்களுக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய காலடி மண் உங்ககிட்ட கிடைச்சதுன்னா மட்டும்தான் இது உங்களால் செய்ய முடியும். சப்போஸ் அவங்களுடைய காலடி மண் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது எந்த விதத்திலுமே உங்களுக்கு இது பலன் தராது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. காலடி மண் அப்படின்னா அவங்களுடைய பாதம் அந்த மண்ணுல பட்டிருக்கணும். அவங்க போட்டுட்டு போற ஷூவோ செப்பலோ அதுல இருந்து மணலை மெச்சிருக்காங்க, அந்த மணலை கொண்டு வந்து நான் செய்ய போறேன் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களுடைய பாதம் வந்து மண்ணுல பட்டிருக்கணும், அந்த மண்ணை கொண்டு வந்து தான் இது நீங்க செய்யணும். அந்த மண்ணை உங்க கையால தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு கூட அவசியம் கிடையாது. வேற யாருக்கிட்டையாவது சொல்லி அவங்களுடைய கால்லடி மண்ணை எடுத்துட்டு வந்து கூட உங்ககிட்ட கொடுத்து அதை வச்சு கூட நீங்க இந்த பிரயோகத்தை பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் கொடுக்கக்கூடிய யந்திரத்தை நீங்க வரைஞ்சிக்கணும். அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. அந்த பாக்ஸ்ல ஒரு சின்ன கோடு மாதிரி நடுமையத்துல போட்டுட்டு கீழே ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க யந்திரத்தை அப்படியே நீங்க வரைஞ்சிக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை வசியம் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயரை மேலே போட்டுட்டு பிளஸ்ன்னு கீழே போட்டு அதுக்கு கீழே அந்த பெண்ணோட பெயரை எடுத்து, இப்போ சப்போஸ் நீங்க ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பண்ண போறீங்க அப்படின்னா, பெண்ணோட பெயரை ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கு கீழே பிளஸ்ன்னு போட்டு அதுக்கு கீழே உங்களுடைய பெயர், அதுக்கு கீழே அந்த ஆணுடைய பெயரை நீங்க எழுதணும். இப்போ ஒரு சின்னதாக ஒரு பூத்தொட்டி ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த பூத்தொட்டியில அந்த காலடி மண்ணை போட்டுருங்க. போட்டு அந்த காலடி மண்ணுக்குள்ள இந்த வரைந்த எந்திரத்தை மடிச்சு அந்த மணலுக்குள்ள சொருகி வச்சிருங்க. சொருகிட்டு அதுக்கு மேல வேறு ஒரு மணலை போட்டு ஏதாவது நீங்க செடியை வளர்க்கலாம். இப்படி அந்த எந்திரம் அந்த மணல் உள்ள இருக்க இருக்க அவங்க உங்களுக்கு எப்போதுமே வசியம் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த வசியத்தை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம இந்த வசிய கட்டை உடைக்கவும் முடியாது. ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னிக். இதை பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.